வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு பொரியல் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் இதெல்லாமே 150 கிராம் போல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் போல பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தாளிக்க 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல கருவேப்பிலை, 1 பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை கழுவிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருக்க தண்ணிய வந்து நம்ம பொரியல்ல சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதுல 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். செவந்து பொரியட்டும். வரமிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ், அடுத்து பீன்ஸ் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் 2 நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1 நிமிஷம் போல இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுல்ல மாத்திரலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் வந்து கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.